ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஏற்கனவே செஞ்ச வீடியோ தான். காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸையும் கன்ஃபார்மல் மேப்பிங்னா என்ன? ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபார்மல் மேப்பிங்னா ஒரு ஃபங்க்ஷன், காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்னென்னு தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட் நம்பர்ஸுக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸுக்கு எந்த விதமான ஒரு சொல்யூஷனுமே இல்லைன்னு சொல்ல காலம் தான் இருக்குது. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணி தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒரு விஷயம் உருவாச்சு. இப்போ அதே மாதிரி ஆர்டேனியன்ஸ் என்னென்னமோ நம்பர் சிஸ்டம் உருவாயிருச்சு. ரியல் நம்பர்ஸ் என்னென்ன நம்பர் சிஸ்டம் இருக்குன்னா, ரியல் நம்பர்ஸ், இரேஷனல் நம்பர்ஸ், சரி ரியல் நம்பர்ஸில் இரேஷனல், ரேஷனல், இரேஷனல் எல்லாம் வந்துடும். அது ரேஷனல்னால் ஒரு முடிவுள்ள ஒரு டெசிமல் பாயிண்ட் உள்ள ஒரு நம்பரு, இரேஷனல்னால் முடிவில்லாத டெசிமல் பாயிண்ட் உள்ள ஒரு நம்பரு. பட் ஆனால் பை, இ இந்த மாதிரி நம்பர்னால் என்ன மாதிரி நம்பர்னே நமக்கு இது வரைக்கும் தெரியாது. இவ்வளோ சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் இருந்தோம். ஸோ இருந்தாலும், ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது 2+i, ஐன்றது இமேஜினரி. ஸோ நிறைய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் விஷயங்களில் இந்த இமேஜினரி நம்பர்ஸை யூஸ் பண்ணுவோம். இமேஜினரி நம்பர்ஸ் இல்லாட்டி குவாண்டம் மெக்கானிக்ஸே கிடையாது. ஸோ இப்போ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸில் கன்ஃபார்மல் மேப்பிங்னா என்னென்னா, ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம மேப் பண்ணும்போது கன்ஃபார்மல் மேப்பிங்கில் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். அனலிட்டிக் டிஃப்ரென்ஷியபிள். டிஃப்ரென்ஷியபிள்னா என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். ஸ்மூத்தாக இருந்தால் தான் அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அதான் டிஃப்ரென்ஷியபிள். அனலிட்டிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காச்சி ரீமான் ஈக்குவேஷன்னு ஒன்று ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அதை அனலிட்டிக்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்புறம் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ், இது மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை முத எப்படி கற்பனை செய்கிறதுன்றதை கற்றுக்குங்க, விஷுவலைஸ் பண்ணுறதை கற்றுக்குங்க. இதுக்கு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு இன்ட்யூட்டிவ் ஸ்டோரியை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறது உங்களோட பெர்செப்ஷனை பொறுத்து. பெர்செப்ஷனாக உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்னஸை பொறுத்து, ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்னஸுக்கும் மாறும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸை எப்படி வந்து ப்ளாட் பண்ணுறது, அதாவது கன்ஃபார்மல் மேப்பிங், கிறிஸ்டபல் மேப்பிங், இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனில் நிறைய பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பைலினியர் மேப்பிங், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த கன்ஃபார்மல் மேப்பிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எல்லாத்துலேயுமே, இந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் பொட்டன்ஷியல், மேக்னட்டிசம் எல்லாத்துலேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அந்த கன்ஃபார்மல் மேப்பிங்கை எப்படி ப்ளாட் பண்ணுறது, சிங்காரவேலன் புக்கு, பாலாஜி புக்கு, வீரராஜன் புக்கு, இந்த மாதிரி புக்கு மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபார்மல் மேப்பிங்கை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி எக்ஸாம்பிள் ஒரு இது பார்ப்போம். ஸோ இன்கேஸ், ஸோ கன்ஃபார்மல் மேப்பிங், அண்ணா யூனிவர்சிட்டி, ஸோ கன்ஃபார்மல் மேப்பிங் அண்ணா யூனிவர்சிட்டின்னு ஒரு இமேஜை போடுவோம். ஸோ ஈக்குவேஷன்ஸ், கன்ஃபார்மல் மேப்பிங் எக்ஸாம், கேஸ் ஸ்டடி மெட்டீரியல் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் இவ்வளோ மெட்டீரியலோ இவ்வளோ விஷயங்களோ கிடையாது. ஸோ இதுதான் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்மல் மேப்பிங்கை பற்றி நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா உல்ஃப்ராம் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயம். இசட் அண்ட் டபிள்யூ பிரைன். ஸோ இதுதான் வந்து சொல்லுவாங்க, எஃப் ஆஃப் இசட்ன்றது தான் இந்த டபிள்யூ பிரைன். இது வந்து யூ பிரைன் வச்சுக்கலாம். ஸோ வச்சுக்கிட்டோம்னா இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற விதம், அதாவது ஒரு ஒரு வித ஒரு இடத்துல அது சர்க்கிளாக இருக்கிறது அடுத்த இடத்துல என்னவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கன்ஃபார்மல் மேப்பிங் ஃப்ராக்டல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இருந்தும் கன்ஃபார்மல் மேப்பிங் அண்ணா யூனிவர்சிட்டின்னு போட்டால் ஒன்றும் வர மாட்டேது. அப்போ மெட்டீரியலே இல்லைனா அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு, அது ஒரு வினா போன யூனிவர்சிட்டி. ஸோ கன்ஃபார்மல் மேப்பிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் மேப் 3D இந்த மாதிரி நிறையா ரிசோர்ஸஸ் இருக்குது. அதில்னா நான் வந்து இது பண்ணுறேன். அதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு கன்ஃபார்மல் மேப்பிங்னா கிட்டத்தட்ட நம்ம எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூ அண்ட் டபிள்யூ பிளைன், சாரி இசட் அண்ட் டபிள்யூ பிளைன், அந்த இசட் அண்ட் டபிள்யூ பிளைனில் ஒரு லைன் வரைகிறீங்க, சரிங்களா? அது அங்கே சர்க்கிளாக மாறிடும், சரிங்களா? இங்கே சர்க்கிள் வரைகிறீங்க, அது ஒரு கார்டியாடாக மாறிடும். ஸோ இது மாதிரி விஷயங்கள் மாறும்போது இதோட டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நார்மல் டிஃப்ரென்ஷியேஷன் ஒரு டேஞ்சன்ட் வந்து ஒரு ஸ்லோப் அப்ராக்சிமேட் பண்ணும்போது ஒரு வழியில் மட்டும்தான் வந்து அப்ராக்சிமேட் பண்ணும். பட் ஆனால் கன்ஃபார்மல் மேப்பிங்கில் அப்படி நடக்காது, அது பல வழிகளில் எடுத்துக்கணும். பல வழிகளில் எடுத்துக்கணும்னா எல்லா டைரெக்ஷன்லையும் எடுத்துக்காது, ஒரே டைரெக்ஷனில் பண்டிலாக இருக்கிற கர்வ்ஸ் வழியாக வந்து அதை அந்த ஸ்லோப் அப்ராக்சிமேட் பண்ணிட்டு போயிடும். ஸோ அப்படி தான் அதை கற்பனை பண்ணணும். இதுக்கு மேலே கற்பனை எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் கற்றுக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஈக்குவேஷனை ப்ளாட் பண்ணுற விதத்தை பற்றி பார்ப்போம்.
ஸோ இதை போட்டுட்டு வால்யூமை நல்லா குறைச்சிடும். ஸோ இதில் வச்சுக்கேன் நடாது. ஸோ இதுதான் அந்த ஈக்குவேஷன், நான் இப்போ உங்களுக்கு காட்டுற ஒரு ஈக்குவேஷன். ஸோ இசட் ஸ்கொயர்டு ப்ளஸ் இசட் ப்ளஸ் த்ரீ அப்படின்ட்டு ஒரு ஈக்குவேஷன் அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, சரிங்களா? இப்படி இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இதை இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்று ஒரு சாஃப்ட்வேர், இந்த அர்கேண்ட்ன்ற சாஃப்ட்வேர் இப்போ கிடைக்கிறது கிடையாது, கிடைச்சா சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன், இதோட வெப்சைட் அட்ரஸ் எனக்கு தெரியல. ஸோ இந்த அர்கேண்ட்ன்ற சாஃப்ட்வேர் நான் ஒரு 12-15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சது, ரொம்ப ஓல்டான சாஃப்ட்வேரு. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் அந்த ஈக்குவேஷனை ப்ளாட் பண்ணுறோம், இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ப்ளஸ் த்ரீ அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனை ப்ளாட் பண்ணுறோம். இதை ப்ளாட் பண்ண விட்டு இந்த சைடு ரியல் பார்ட்டு, அந்த சைடு இமேஜினரி பார்ட்டுன்னு ரெண்டு வருது. அப்படி வரும்போது இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ரியல் பார்ட்டில் வந்து ஒரு 3D ஃபங்க்ஷன் ப்ளாட் ஆகுது. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சி ஃபங்க்ஷனை காண்டூராக வச்சு ப்ளாட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது உங்களுக்கு, ஓகேவா? இப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்க இசட் பிளேனில் ஒரு சர்க்கிள் இருக்குது, சர்க்கிளோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் என்ன, காஸ் டி எக்ஸ் ஆஃப் டி ஒய் ஆஃப் டி வந்து சைன் டி, சரிங்களா? இப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த சர்க்கிளோட பொசிஷன் சென்டரை வந்து மாற்றுறோம். இப்போ அது சென்டரில் இருக்கும்போது அந்த சைடு ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு கர்வ் ரைட் சைடு ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ரைட் சைடு ஃபார்ம் ஆகிற இந்த ஹார்ட் சைடு ஷேப்டு கார்டியாய்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கார்டியாய்டு வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக தெரிஞ்சுக்குங்க, இது கண்ட்ரோல் தியரியில் கன்ஃபார்மல் மேப்பிங் ரொம்ப முக்கியம், நிறையா விஷயங்கள் முக்கியம். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் ப்ளாட் பண்ணுறது தெரியாட்டி உங்களால் கான்ட்ரோல் மேப்பிங்கை புரிஞ்சிக்கவே முடியாது கண்ட்ரோல் தியரியில். கண்ட்ரோல் தியரினா என்ன, கண்ட்ரோல் சிஸ்டத்தில். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து எப்படி ஒரு மேத்தமெட்டிக்கலாக சப்ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்துக்கலாம், கம்ப்யூட்டர் அலிஜிபிரா சிஸ்டம்ன்றது ஒன்றும் கிடையாது, ஹியூமன் வந்து எப்படி வந்து கேல்குலேட்டர், நம்ம கேல்குலேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கணக்கு போட யூஸ் பண்ணுறோம், அது வந்து நியூமரிக்கலாக கண்டுபிடிக்கலாம், ஆனால் இது வந்து சிம்பாலிக்கலாக கண்டுபிடிக்கலாம். சிம்பாலிக்கல்னால் என்ன, ஹியூமன் போடுற மாதிரியே அந்த விஷயங்களை கண்டுபிடிக்கலாம், ஹியூமன் பண்ணுற மாதிரியே கேல்குலேஷன்ஸ் பண்ணி தரும் கம்ப்யூட்டர். அதுதான் அந்த பின்னாடி இருக்க டபிள்யூஎக்ஸ் மேக்ஸிமம் சாஃப்ட்வேரில் நான் பண்ண போகிறேன். ஸோ யார் வந்து இதை பார்த்துட்டு என்னடா செய்கிற அப்படின்னு தலையை சொல்லியாதீங்க. ஸோ பிளாக் போர்டு இல்லாமல் எதுவும் இல்லாமல் சாஃப்ட்வேர் வச்சு சொல்லிக் கொடுக்குறது கொஞ்சம் அட்வான்ஸான விஷயம் தான். பட் ஆனால் ஃபாரின்னா போனீங்கன்னா கட்டாயமாக சொல்கிறேன், யார் வந்து பிளாக் போர்டு வச்சு சொல்லிக் கொடுக்குறது கிடையாது, எல்லாமே இந்த மாதிரி கம்ப்யூட்டர் அல்ஜிப்ரா சிஸ்டம் வச்சு தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம நாட்டுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, இதை அடாப்ட் பண்ணிக்கணும். ஆமாம், சரி பார்ப்போம். ஸோ இந்த சர்க்கிள், இங்கே இருக்கிற அந்த சர்க்கிள் வந்து இங்கே லெஃப்ட் சைடு வந்து இசட் பிளேனில் இருக்கும்போது, இதை நான் இப்போ என்ன செய்கிறேன், நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன் இந்த ஈக்குவேஷனில், எக்ஸ் ப்ளஸ் பர்சன்டேஜ் ஐவைன்னு போடுறேன். இதோட சிம்பிள் வந்து பர்சன்டேஜ் ஐவை, ஆனால் அது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐவை தான், இமேஜினரி தான், சரிங்களா? அப்போ நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் பர்சன்டேஜ் ஐ இன்ட்டு ஒய்ன்னு போடுறேன். அதாவது எக்ஸ் வந்து ரியல் பார்ட்டு, ஒய் வந்து இமேஜினரி பார்ட்டு, ஒய் ஐயோட வரதுனால மல்டிபிளிகேஷன் வரதுனால அது ஒரு இமேஜினரி பார்ட்டு. ஸோ இப்போ இதை நான் என்ன செய்கிறேன்னா, இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் என்ன பண்ணுறேன், எக்ஸுக்கு பதிலாக நான் காஸ் டீன் போட போகிறேன். காஸ் டி எதுக்கு போடுறேன்னா, அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் பேராமெட்ரிக்கல் ஈக்குவேஷன் எக்ஸ் ஆஃப் டி என்னது, காஸ் டி. ஸோ இங்கே சர்க்கிளாக இருக்கிறது அங்கே என்னவா மாறப்போகுதுன்றத கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ ஒய்க்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா, சைன் டீன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், சரிங்களா? அதாவது இந்த இசட் பிளேனில் இருக்கிறத ட்ரேஸ் பண்ணி அங்கே டபுள்யூ பிளேனில் ஃபார்ம் ஆக போகுது. ஒரு லைனை வரைஞ்சா அங்கே சர்க்கிளாக மாறும், இங்கே சர்க்கிளாக வரைஞ்சா அங்கே கார்டியாடாக மாறும், ஷேப் வித்தியாசமாக மாறிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இதை கடைசியாக ஒரு அனிமேஷன் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதை ரியல் பார்ட்டை எடுத்துட்டேன். ரியல் பார்ட்னா என்ன, ஐ இல்லாமல் இருக்கிறது. ஸோ காம்ப்ளெக்ஸ் பார்ட் எடுத்தனா ஐயோட இல்லாமல் தான் இருக்கும். பட் ஆனால் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஒத்து வரதுனால அதை தனியாக எடுத்துடுறோம், சரிங்களா? அதோட மல்டிபிளிகேஷனில் வரதுனால அதை தனியாக எடுத்துடுறோம். இப்போ இது வந்து பேட் ஒன் இஎக்ஸி கிராஃபர், இதில் நம்ம இன்சர்ட் பண்ணி பேராமெட்ரிக் ஈக்குவேஷனை ப்ளாட் பண்ண போகிறேன். இப்போ இதில் என்ன செய்கிறேன்னா, எக்ஸாப்டியில் நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரியல் பார்ட்டை போடுறேன், இமேஜினரி பார்ட்டை ஒய்ஆப்டியில் போடுறேன். அப்படி போடும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே நான் ப்ளாட் பண்ண விஷயம் வந்து வந்துடும். ஸோ இதை உங்களுக்கு ப்ளாட் பண்ண தெரியும், பாயிண்ட் பாயிண்டாக போட்டு எல்லா கர்வ்ஸையும் இணைக்கணும், இதை நீங்கள் பத்தாவதுலேயே படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கர்வு உங்களுக்கு கிடச்சிருச்சா, இப்போ இந்த கிடச்ச கர்வையும் இதையும் நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ கன்ஃபார்மல் மேப்பிங்கை ஒருத்தர் கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு போட்டிருந்தாரு, நீங்கள் சொல்லித்தரது தம்பி நல்லது தான், பட் ஆனால் விசுவலைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் 4 டைமென்ஷனில் போய் விசுவலைஸ் பண்ணணும், ஏன்னா இதுக்கு எக்ஸ் ஒய் இதுக்கு யூவி, அப்போ 4 டைமென்ஷன் தேவைப்படுது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் விசுவலைஸ் பண்ணுறதுக்கு எத்தனை டைமென்ஷன் தேவைப்படுது? இப்போ நான் என்ன செய்கிறேன், சர்க்கிளை மேலே மூவ் பண்ணுறேன். மேலே மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபார்ம் ஆகி மேலே போகுது. இந்த அனிமேஷனை பார்த்துக்குங்க, சரியா? இப்போ அதை டவுனில் மூவ் பண்ணும்போது இந்த சைடு வருது. இது என்ன, ஒன்றுமே கிடையாது, இது காஸ் டி ப்ளஸ் ஏ, அதாவது சர்க்கிளோட சென்டர் நம்ம மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கார்டியாய்டோட ஃபங்க்ஷனோட இது விஷயங்களும் மூவ் ஆகி அது ஒரு வித்தியாசமான கர்வாக, க்ளோஸ்ட் லூப் கர்வாக ஃபார்ம் ஆகும், சரிங்களா? ஸோ காம்ப்ளெக்ஸ் தியரின்றது ஒரு அற்புதமான தியரி,
அது அதை பற்றி நம்ம நிறையா அதை விஷுவலைஸ் பண்ணி கற்றுக்கிறதுன்றது, நான் இதை கற்றுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 8 இயர்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம பிளாட் பண்ணி இது பண்ணுறதுக்கு பேராமெட்ரிக் ஈக்குவேஷனில் எந்த ஒரு ஈக்குவேஷனை பிளாட் பண்ணி பண்ணலாம். ஸோ காஸ் டி ப்ளஸ் ஏன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் எக்ஸுக்கு பதிலாக, அப்போ என்னால் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா, ஏன்ற வேல்யூவை வச்சு அந்த சர்க்கிளோட சென்டரை மாற்ற முடியும், சரிங்களா? இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த ஒயில சைன் சைன் டீன்னு மாற்ற போகிறேன், சைன் டி ப்ளஸ் இன் சைன் ஆஃப் டி இன் ப்ளஸ் ஏ. அப்போ இதோட சென்டரையும் நான் மாற்ற முடியும். என்ன இப்போ பண்ணிவிட்டு இதோட ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டை நான் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரியல் பார்ட் எடுக்கிறேன், அடுத்து என்ன செய்கிறேன், இமேஜினரி பார்ட் எடுக்கிறேன். எடுத்துட்டேன்னா இப்போ இதை எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, பிளாட் பண்ண போகிறேன். பேட் ஒன் டாட் டிஎக்ஸின்றது நல்ல கிராஃபர், இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க பிஎஸ்டி லைசன்ஸில். பிஎஸ்டி லைசன்ஸ்னால் ஜென்ரல் யூசர் லைசன்ஸ் தான், ஃப்ரீயான சாஃப்ட்வேர் தான். இப்போ நான் போகிறது எல்லாமே ஃப்ரீயான சாஃப்ட்வேர் தான். ஸோ ஏன்ற ஒரு ஃபங்க்ஷனாக கஸ்டம் ஃபங்க்ஷனாக கொடுத்து ஒன்றுன்ற ஒரு வேல்யூ ஏக்கு கொடுக்குறேன். அப்போ அது பொசிஷன் வந்து ஒன்றில் இருக்குதுன்னு அர்த்தம், அந்த சர்க்கிளோட பொசிஷன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை அப்படியே காப்பி பண்ணுறேன், சாரி இப்போ ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை காப்பி பண்ணுறேன். மாற்றி பிளாட் பண்ணாலும் இது பண்ணாலும் ஓரளவுக்கு ஒன்று தான் வரும், ஒரே ரிசல்ட் தான் வரும். ஸோ இதை கொண்டு போய் இன்சர்ட் ஃபங்க்ஷனில் போய் எக்ஸ் ஆஃப் டி அதை போட்டு எக்ஸ் ஆஃப் டியில் போட்டுட்டு ஒய் ஆஃப் டியில் தான் போடணும். ஏன்னா அது இமேஜினரி பார்ட்டில். இப்போ என்ன செய்யணும், இந்த ரியல் பார்ட்டை எடுத்து காப்பி பண்ணி இப்போ நம்ம இங்கே கொண்டு போகணும். முன்னாடி செஞ்ச வீடியோ வந்து கொஞ்சம் ஆண்ட்ராய்டு ஃபோனில் செஞ்சதுனால எனக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கல, அதனால தான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணி இதை போடுறேன். இப்போ இதை அனிமேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை பிளாட் பண்ணி முடிச்சுவிட்டு அனிமேட்டுன்ற ஒரு இது இருக்கும், அந்த ஏன்ற வேல்யூவுக்கு வேறு வேறு வேல்யூஸை கொடுத்து அதை நகர்த்தி பார்க்க போகிறோம். ஸோ என்ன செய்ய போகிறோம், 0 to 10 நம்ம போட போகிறோம், போடலாமா? இல்லைங்க, ஒரு நிமிஷம், 0 -1 to 10 போடலாம், சரிங்களா? இப்போ இந்த சர்க்கிளோட பொசிஷன் மாறும்போது, இது வந்து இசட் பிளேனில் மாறி, இசட் பிளேனில் சர்க்கிளோட பொசிஷன் மாறும்போது டபுள்யூ பிளேனில் என்ன ஆகுது, அந்த கார்டியாய்டு வந்து அதோட பொசிஷனை மாற்றிக்குது. அப்போ என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இதை நான் இசட் பிளேனில் மாற்றும்போது அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கா, இந்த கர்வ் வந்து வேறு வேறு கர்வ்ஸாக மாறும். அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இதுதான் வந்து அன்ஃபார்மல் மேப்பிங்கில் நான் முடிஞ்சளவுக்கு சொல்லக்கூடிய சில விஷயங்கள். நீங்கள் இன்னமும் சில தேடுதல்களை பண்ணலாம். கிறிஸ்டஃபல் மேப்பிங்னா என்ன, ஸ்குவாட்ஸ் கிறிஸ்டஃபல் மேப்பிங்னா என்ன, என்ன அது மாதிரி நிறையா மைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் நம்பர் விஷுவலைசேஷன்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். அந்த ஆர்கேன்றது நல்ல சாஃப்ட்வேர், பட் துரதிருஷ்டவசமாக இப்போதைக்கு நம்மக்கிட்ட கிடையாது. அது இந்த வீடியோவை நான் செஞ்சது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சேன். அப்போ அந்த சாஃப்ட்வேர் வந்துச்சு, சில சிடிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். ஸோ அப் டவுன் பண்ணும்போது என்ன ஆகுதுங்க, என்ன சர்க்கிளோட பொசிஷன் மாறும்போது அதே மாதிரி இந்த கார்டியாடோட பொசிஷன் மாறுது இன் டபுள்யூ பிளேன். ஸோ இப்போ உங்களால் இதை கற்பனை பண்ணி வைக்க முடியுதா? இன்னமும் நிறைய வேறு வேறு பேராமெட்ரிக் ஈக்குவேஷனை வந்து பிளாட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னமும் வீடியோ தேவைனா நான் இன்னும் வீடியோ போடுறேன், சரிங்களா? வேறு வேறு ஈக்குவேஷனாக எனக்கு பிளாட் பண்ணி காமிங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அதை பிளாட் பண்ணி காமிக்கிறேன் இந்த கிராஃபரை வச்சு, சரிங்களா? என் கம்ப்யூட்டர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அநேகமாக வந்து அதுக்கூட லைஃப் டைம் இன்னும் ஒரு 6 மந்த்ஸோ என்னமோ தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே ஒரு லேப்டாப் வாங்கி ஆகணும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு எப்பவுமே மாதிரி வந்து ப்ளே ஆகுது. ஸோ இதான் வந்து கன்ஃபர்மல் மேப்பிங். இப்போ இதோட ரிசோர்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ கன்ஃபார்மல் மேப்பிங்கோட அனிமேஷன்ஸை பற்றி பார்த்தோம்னா, கன்ஃபார்மல் மேப்பிங்கோட அனிமேஷன்ஸ் இதே தான். ஒரு கிரிட் பேட்டர்னோட கன்ஃபார்மல் மேப்பிங் அனிமேஷன் பார்ப்போமா? இப்போ கன்ஃபார்மல் மேப்பிங் மேத்தமெட்டிக்கல் அனிமேஷன் அனிமேஷன் போட்டிங்கன்னா, அனிமேஷன் டெஸ்மாஸ் அப்படின்னு போட்டு ஆலில் போய் இப்போ ஒரு ரிசெட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷனை மேப் பண்ணுறாங்க. ஒன்றும் நீங்கள் வித்தியாசமான ஈக்குவேஷனை பற்றி கொஞ்சம் பயப்படனா வேணாம், அதெல்லாம் ஒன்று தான், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபார்மல் மேப்பிங் இருக்குது, சரிங்களா? பீன்ற வேல்யூவை நம்ம கூட்டும்போது குறைக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டாக இருக்கிறது, அப்படியே அந்த ஒவ்வொரு லைனும் மூவ் ஆகும்போது அது அப்படியே என்ன ஆகுது, வேறு வேறு பொசிஷன்ஸ்க்கு மாறி அது இதாகுது. ஸோ இதே இதில் ஃபிசிக்ஸ் டெமோஸ் நிறையா இருக்குது. இது கன்ஃபார்மல் மேப்பிங்கில் ஏதோ ஒரு விளையாட்டு, சரிங்களா? இசர்ட்ஸ் ஸ்குவயர்ட், ரைட்டுங்களா? கன்ஃபார்மல் மேப்பிங்கில் இன்னமும் நிறைய அதிசயங்கள் இருக்குது, நீங்கள் பார்த்து மையில். ஓகே, ஸோ அடுத்த விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபார்மல் மேப்பிங் ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை காமிக்கிறேன். ஒபாமாவோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கன்ஃபார்மல் மேப்பிங் நடக்குது.
ஸோ ஆர்க் சிகன் காஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது கன்ஃபார்மல் மேப்பிங்கில். ஸோ இதோட ரிசோர்ஸஸ் எல்லாம் கொடுக்குறேன். இன்னும் ஒரே ஒரு ரிசோர்ஸஸ் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் நிறையா விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை விஷுவலைஸ் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கர்வேச்சர் வச்சு எப்படி ஒரு ஈக்குவேஷனை ப்ளாட் பண்ணணும், கன்ஃபார்மல் மேப்பிங் எப்படி கற்றுக்கணும், இந்த ஈக்குவேஷனை பற்றி என்கிட்ட இப்போதைக்கு விண்டோஸ் சாஃப்ட்வேர் இல்லாதனால நான் சொல்லலை. இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அதனால் அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்கிறத கேளுங்க. இப்போ நான் என்ன சொல்லப்படுறேன்னா, எக்ஸ்ப்ளோர் மேத் 3D, எக்ஸ்ப்ளோர் மேத் 3D. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸ்ப்ளோர் மேத் 3Dல நிறையா அற்புதமான மேத்தமெட்டிக்கல் அனிமேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது. சிம்பாலிசம் உடையிற நேரத்தில் என்ன ஹியூமன் கேல்குலேட்டிவ் சிம்பாலிசம், அதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி இது பண்ணி அது பண்ணி ஏதாச்சும் பண்ணி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரதுக்கும், சப்ஸ்டியூஷனுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, ஃபேக்டர் பண்ணுறதுக்கு, இதுக்குனா வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, கேல்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து நமக்கு கம்ப்யூட்டர் அலிஜிபிளாக தேவைப்படுது. இது ஒரு விதமான பிளாட்டிங் சாஃப்ட்வேர். ஸோ இதில் நிறைய டுட்டோரியல் இருக்குது, சரிங்களா. இதில் நிறைய டுட்டோரியல் மூவிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் எலிப்ஸ் இதை இமேஜின் பண்ணணும். ஸோ இந்த வீடியோஸ் நான் சப்போர்ட்டட். ஸோ இந்த மாதிரி இமேஜின் பண்ணால் அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ WX மேக்ஸிமா, இது என்னென்னு கேட்டிங்கன்னா, வில்லியம் ஸ்கெல்டர்னு ஒருத்தரனால் உருவாக்கப்பட்டது. 1950ஸில் யூஎஸ்இ நியூக்ளியர் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டுக்காண்டி யூஸ் பண்ணப்பட்டது. இது வந்து லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், கேல்குலஸு, சீரீஸு, இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணது. இதில் ஒரு அற்புதமான விஷயத்தை நான் காமிக்கிறேன், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாட்டி. WX மேக்ஸிமா, ஸோ கன்வல்யூஷனை பற்றி நான் சில ரிசர்ச்சில் இருக்கேன். ஸோ கன்வல்யூஷன்னா என்ன, அதை எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன். sin x, ஸோ sin x போடுறோம், சரிங்களா. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்படி போட்டுட்டு, இப்போ நான் சப்ஸ்டியூஸ் பண்ண இது எல்லாத்தையுமே சிம்பிளாக சொல்கிறேன். sin x போட்டு, sin x என்ன இது யாருக்குமே தெரியாது, கேல்குலேட்டரில் வேல்யூவை போடுங்க உங்களுக்கு தெரியணுவாங்க. ஆனால் உண்மையாகவே இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும்னா இது ஒரு பாலினாமியலாக மாற்றணும், சரிங்களா. நீங்கள் செலக்ட் ஆக முடியுது அப்பாடி, சரி. ஸோ கேல்குலஸ்னு போயிட்டு இங்கே சீரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீரீஸை கிளிக் பண்ணி 1:8 அப்படின்னு போட்டோம்னா ஒரு பாலினாமியல் டெய்லர் சீரீஸ் வந்துருச்சு. டெய்லர் சீரீஸ்னால் என்ன தெரியுமா, டெய்லர் சீரிஸ் அனிமேஷன் போட்டு காமிக்கிறேன். இந்த ஒரு பாலினாமியல் வருதுல, இந்த பாலினாமியலை பற்றி பார்ப்போம். இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம்னு நினச்சே முடியல. சரி, டெய்லர் சீரிஸ் அனிமேஷன், டெய்லர் SERIESANIMEION. ஸோ டெய்லர் சீரிஸ் அனிமேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன நடக்கும், திஸ்மாஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இன்னமும் நீங்கள் இன்டராக்டிவாக பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷனை அப்ராக்சிமேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டெய்லர் சீரீஸ், சரியா. இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஏயோட வேல்யூவை கூட்டுங்க, என்ன ஆகுது, இப்போ இந்த ஒரு ஈக்குவேஷன் அப்படியே ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஈக்குவேஷன் நான் வந்து இந்த sin x ஈக்குவேஷனை அப்ராக்சிமேட் பண்ணுது, அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்ராக்சிமேட் பண்ணும், சரிங்களா. பின்றது என்னது, ஒவ்வொரு பாயிண்ட்டில் வச்சு அப்ராக்சிமேட் பண்ணுறது. ஏன்றது டோட்டலாக அப்ராக்சிமேட் பண்ணுறது. இந்த பாலினாமியலோட வேல்யூவை கூட்டி கூட்டி, அதாவது இந்த ரெட் கலரில் தெரிகிற கர்வ் வந்து எந்த கர்வோட அப்ராக்சிமேஷன்னா இங்கே இருக்கிற அப்ராக்சிமேஷன். இதை நீங்கள் பிளாட் பண்ணலாம். இப்படி பிளாட் பண்ணி பார்த்தீங்கன்னா டவார்னு பிளாட் ஆகும். என்ன எரர்னு கேட்டது, காரணம் என்னென்னா, நான் வந்து அதை சரியாக ப்ளாட் பண்ணல, ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயங்களை பற்றி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், இப்படி அப்ராக்சிமேட் பண்ணுறதுக்கும் ஃபுரியர் சீரீஸில் அப்ராக்சிமேட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம். இது அப்ராக்சிமேட் பண்ணுறது டெரிவேட்டிவ்ஸ் வச்சு, ஃபுரியர் சீரீஸ் அப்ராக்சிமேட் பண்ணுறது இன்டிகிரேஷனை வச்சு. ஸோ டெரிவேட்டிவ்ஸ்ன்றது டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ், டிஃப்ரென்ஷியேஷன். ஃபுரியர் சீரீஸ்ன்றது இன்டிகிரேஷன். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஃபுரியர் சீரீஸை வந்து ஒரு அனிமேஷனை போட்டு காமிக்கிறேன். FURIER ஃபுரியர் சீரீஸ் அனிமேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா டெஸ்மாஸில், டெஸ்மாஸ்ன்றது ஒரு ஆன்லைனில் கிடைக்கிற ஒரு கிராஃபர்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி நம்ம ஃபங்க்ஷனை கூட்டினோம்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் அப்படியே கிளைம் ஆகி இந்த இடத்துல அப்ராக்சிமேட் ஆகும். sin x காஸ் x வச்சு அப்ராக்சிமேட் பண்ணுறது தான் இது. ஒரு சம்மு வச்சு அப்ராக்சிமேட் பண்ணுறது தான் ஃபுரியர் சீரீஸ், சரிங்களா. வேறு எதுவும் விட்டேனா, இது இருக்குது. ஸோ இன்னும் ஒரு அற்புதமான விஷயம் சொல்கிறேன், ஒரு லார்ட் சிவாவோட ஈக்குவேஷன். லார்ட் சிவாவுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கா, அதாவது சிவனுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கா. ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம், சரியா. நானும் கொஞ்சம் சம்பாதிக்கணும்ல, அப்படின்னா செய்யலாம். இன்னொரு வீடியோவை போட்டு வியூ கவுண்ட்டை கூட்டிக்கலாம், ஓகே. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.